ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசம்பிள் மாடல். ஸோ இந்த அசம்பிள் மாடல் வந்து என்னென்னா ஒரு ஒரு கான்ஃபிக் ஃபைலில் இருக்கிற ஒரு ரெண்டு ஃபைலை வந்துட்டு ஒரே ஃபைலாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அசம்பிள் பண்ணுறது அந்த மாதிரி தான் இது. ஸோ ரெண்டுமே ரெண்டு ஃபைலையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரே ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே புக்கு ஆன்சர் ப்ளே புக் டாட் அண்ட் கான்ஃப் டாட் டிடி கான்ஃப் டாட் டி ஃபோல்டர் இருக்குது. இப்போ கான்ஃப் டாட் டி ஃபோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஃபைல் இப்போ நான் காட்டுறேன், ஆன்ஸ் நோடு 1. ஸோ அதில் வந்து ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது, இது எஸ்எஸ்ஹெச்டி கான்ஃபிக் ஃபைலுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபிகரேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃப் டாட் டியில் டி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எஸ்ஹெச்டி கான்ஃபிக் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் இது. 422 ப்ரோட்டோக்கால் ஃபார்வர்ட் X11 அண்ட் GSAP அத்தன்டிக்கேஷன் நோ. ஸோ இந்த ரெண்டு ஃபைலும் நான் கம்பைன் பண்ணி ஒரு கான்ஃபிக் ஃபைலில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த அசம்பிள்ன்றது. ஸோ இப்போ நான் ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே LS போட்டு பார்த்தேன்னா SSD கான்ஃபிக் ஃபைல் வந்திருக்கும். SSD கான்ஃபிக் வந்துருச்சு. இப்போ அதை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ போர்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நான் அதில் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ SSH கமாண்ட் போட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். இந்த கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணி -F5 ஆன்ஸ் நோடு 1. ஸோ இந்த கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணி இப்போ நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வச்சு கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி SSH கான்ஃபிக் நீங்கள் தனியாக கான்ஃபிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆட் ஹோஸ்ட் ப்ளே புக்கு. ஸோ இது டைனமிக்காக எப்படி ஹோஸ்ட்டு வந்து ப்ளே புக்கில் ஆட் பண்ணுறது ரன் டைமில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு நான் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ டாஸ்கில் நேம் ஆட் ஆன்சிபிள் ஹோஸ்ட் டு அட் டாக் குரூப்ஸ். ஸோ ஆட் ஹோஸ்ட்டுன்ற மாடலில் நீங்கள் ஹோஸ்ட் நேம் கொடுக்குறீங்க, அது ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹட்டா குரூப் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த குரூப் ஹட்டா குரூப் ஒன் குரூப்பில் என்ன இருக்கும்னா ஆன்சிபிள் நோடு 1 இருக்கும். ஸோ அந்த ஆன்ஸ் நோடை வந்து நான் பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பிங் முறையில் யூஸ் பண்ணி ஸோ இந்த ஆன்ஸ் நோடு 1 நோடு 1 தான் இதில் வந்துட்டு பிங் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஹோஸ்ட் நேம் தப்பாக இருக்குன்ட்டு இப்போ நான் ஹோஸ்ட் நேம் மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் ஹோஸ்ட் ஃபைல் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ளே புக்கு ப்ளேலேயே நீங்கள் ஹேட் ஹோஸ்ட் கொடுத்து அதில் நேமு குரூப்பு செட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை வந்து நெக்ஸ்ட் ப்ளேல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன் தி ரன் டைம்லே ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் -F5 ப்ளே புக் ஹேட் ஹோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடபிள் ஆட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளே வந்து ஆடு அட்டாக்கு குரூப் 1 வந்துட்டு அந்த ஆன்ஸ் நோடை வந்து பிங்க் பண்ணுது. ஸோ பிங்க் பண்ணிவிட்டு அவுட் புட்டை வந்து இப்போ காட்டும் நம்ம இது பிங்க். ஸோ பிங்க் இங்கே கரெக்டாக ஒர்க்காக இருக்குது, அதனால தான் இங்கே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ பிங்க் பெர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா குரூப் பை ப்ளே புக் பார்க்க போகிறோம். இந்த குரூப் பை ப்ளே புக்கில் என்ன கோடில் இருக்கேன்னு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த குரூப் பை ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா ஹால் ஹோஸ்ட் கொடுத்துட்டு ஸோ சேம் ஹேட் ஹோஸ்ட் மாதிரி தான், பட் ஆனால் இது குரூப் வச்சு நம்ம பிரிக்கிறோம் ஹோஸ்ட்டை. ஸோ குரூப் அண்டர்ஸ்கோர் பை மாடலில் ஸோ கீ வந்து கஸ்டம் அண்டர்ஸ்கோர் ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்டில் இருக்கிற வேரியபிள் வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் லோவர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சென்ட் ஓஎஸ்னா ஆரக்கிள் லினக்ஸ்னு இருக்கும், உபுண்டு ஓஎஸ்னா ஸோ உபுண்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த கீ வந்து கஸ்டம் அண்டர்ஸ்கோர் ஆரக்கிள் லினக்ஸ் கஸ்டம் அண்டர்ஸ்கோர் டிபிஎன் கஸ்டம் அண்டர்ஸ்கோர் ஆரக்கிள் லினக்ஸ்னு வச்சு நம்ம ஆன்சிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன் தி கோ வந்துட்டு நம்ம ரன் டைமில் கஸ்டம் அண்டர்ஸ்கோர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப் தான் நான் நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் வந்து நான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆளுக்கு கஸ்டம் அண்டர் ஸ்கோர் ஆளுக்கு லினக்ஸ்னு இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் வேல்யூ செட் ஆகிடுச்சுன்னா ஸோ அதில் உள்ள ஹோஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் இங்கே பிங்க் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ரன் புக்கை நான் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் -F5 ப்ளே புக் குரூப் பை ப்ளே புக்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த மூணு ஹோஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ ஆன்ஸ் நோடு 1, ஆன்ஸ் நோடு 2, ஆன்ஸ் நோடு 3. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆன்சிபிள் ப்ளே புக்கோட நம்ம அட்வான்ஸ்டு ப்ளே புக்ஸ் எல்லாமே மாடியூல்ஸ், ஆன்சிபிள் மாடியூல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ 9 மாடியூல்ஸ், சாரி 9 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். 9 எக்ஸாம்பிள்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.